உத்தரவுகளை பின்பற்றாத கல்வி நிறுவனங்கள் மீதும் கல்வித்துறை மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நீதிமன்றம் சார்ந்த இந்த அறிவுறுத்தல்களை பள்ளி கல்வித்துறை கொடுத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கீதனிடம் கேட்கலாம். கீதன், விவரம் என்ன? அண்மையில் மதுரை நீதிமன்றம் பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளருக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்திருந்தது. ஏற்கனவே ஒரு பெண்மணி தொடர்ந்த வழக்கில் இந்த பிடிவாரண்ட் என்பது பிறப்பிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர் ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கின்றார். அதன்படி இந்த நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளை விரைவில் தீர்வு காண்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல இந்த வழக்குகள் தொடர்பாக சரிவராத நீதிமன்ற அந்த தீர்ப்புகள் மற்றும் வழிகாட்டுதல்களை பின்பற்றாத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தனது உத்தரவில் தெரிவித்திருக்கின்றார். பள்ளிக்கல்வித்துறை அலுவலர்கள் நீதிமன்றம் சார்ந்த வழிகாட்டுதல்கள் மற்றும் தீர்ப்புகளை முறையாக பின்பற்றிட வேண்டும் என்றும் தனது உத்தரவில் தெரிவித்திருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி கீதன்.